Royal Romantic. வணக்கம். என் பேர் அமர்நாத். நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலி சர்வராஸ்கன் சார் வந்து என் பொண்ணுக்கு அவங்க தான் பேர் வச்சு கொடுத்தாங்க. அவர் பேர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லைஃப்பில் சேஞ்சஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சாரை வந்து பர்சனலாக மீட் பண்ணும்போது என்னுடைய பேருக்கே சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நான் அது வந்து ஃபினான்ஷியலிட்டி தான் பண்ணலாது. பட் என் பொண்ணுக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரியலைஸ் ஆகுது. தென் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்குமே வந்து நான் அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்து அவங்க பையனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா அவர் நான் திரும்ப செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன அந்த பேரில் இருக்கிற அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரியுது. அந்த பேரில் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது, ஒவ்வொரு எழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கே வந்து நம்மளுடைய நேமில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணுமோ, இப்போ நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பட் ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல, அப்போலாம் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருப்போம். பட் அதுக்குரிய மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மீன்ஸ் நம்மளுடைய பேரில் சுமந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பேரில் இருக்க வைப்ரேஷன் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கே அமைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பேரை நாலு பேர் கூப்பிட்ற விதமாகட்டும், இல்லை நம்ம நேமில் இருக்க மிஸ்மேட்சான எழுத்துக்களாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ரோல் வகிக்குது அப்படின்றத சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பேரை வந்து எப்பயுமே வந்து ஷார்ட் பண்ணி கூப்பிடக்கூடாது, அதை வந்து எக்ஸ்பேண்டாக கூப்பிடணும். என்ன நேம் வச்சுருக்கோமோ அதை ஆக்சுவலாக கூப்பிட தான் அவங்களுக்கு அது வந்து முழுமையான பலன் தரும் அப்படின்னு சார் சொல்லும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பார்க்குற எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து ஏன் அவங்க க்ரோத் ஆகலை அப்படின்போது அவங்க நேமை வந்து ஷார்ட் பண்ணி கூப்பிட்றது நான் நிறைய ரீட் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சர்வரசன் சாரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பான சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஹேப்பன் ஆகும். அவங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல மூணு பிளேஸில் இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ நீவா வந்து அனுப்பநாடி பக்கத்தில் சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்க பிளேஸுக்கு மாறியிருக்காங்க. இந்த ஆஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் அவருடைய பழைய ஆஃபீஸுக்கும் போயிருக்கேன். நான் வந்து அவருடைய ரெகுலர் கஸ்டமர்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி.